बोलो राजा रामचंद्र भगवान की, बोलो वृंदावन विहार। प्रह्लाद नारद वराहर पुंडलीक व्यासंबरीश शुक शौनक भीष्म दर्भ्य रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यादि मन परम भागवतां स्मरामि विसृज्य लज्जां योधीते मन्नामानि निरन्तरम् कुलकोटि समायुक्तो लभते मामकं पदम् विष्णोर्गानं च नृत्यं च नटनं च विशेषतः ब्रह्मन् ब्रह्मणजातीनां कर्तव्यं नित्यकर्मवत् कालक्षेपो न कर्तं यः क्षीणमायुः क्षणे क्षणे यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनम् कृष्णः करोतु कल्याणं कंसकुञ्जरकेसरी जीवन स्मरण कोला पुंडलीकनदी सद्गुरु ज्ञानानंदमूर्ति की आचनेय स्वामी की समस्त भक्त मंडली की எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா ஓம். நேற்றைய தினம் கண்டது போல் இறைவனுடைய திருவருட்கருணியினாலே நான்கு யுகங்களாக இந்த காலப்பிரமாணம் பிரிக்கப்பட்டிருப்பினும் கலியுகத்தை காட்டிலும் சிறந்தது யுகம் இல்லை என்று மகரிஷிகள் கூறுகிறார்கள். காரணம், எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரனுடைய திருவருட்கருணையை சுலபமாக பெறுவதற்கு இந்த ஒரு யுகத்திலேதான் வழி இருக்கிறது. மற்ற யுகங்களிலே யஜ்யங்கள் செய்ய வேண்டும், யாகங்கள் செய்ய வேண்டும், தபங்கள் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், எத்தனையோ ஒவ்வொரு நியமங்களுக்கும் கட்டுப்பாடுகள் மிக 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 அதிகம். இந்த கட்டுப்பாடுகளோடு நிறைந்திருக்கிற இக்காரியங்களை கலியுகத்திலே செய்ய இயலாது என்று எண்ணிய இறைவன் பக்தி மார்க்கம் ஒன்றையே பிரதானமாக வைத்துக் கொண்டு என் இடையே வந்து சேருங்கள் என்று கூறுகிறார். கலவு கல்மஷ தித்தானம் பாப திரவிய உபஜீவினம் விதிக்கிரியா விஹீனான கதி கோவிந்த கீர்த்தனம். பாகவதாளம் சம்பிரதாய பஜனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அரிநாராயண பாடுட்டு தியான ஸ்லோகம் சொல்ற பொழுது இந்த ஸ்லோகம் இடையில நுழையும். ரொம்ப பாகம் வேகமா சொல்லிட்டு போடுவான். நேற்று நேவத்தியம் பண்ண பாருங்க, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு மனசு வராது. கலௌகல் மழஜித்தனம் கலவுகள் மழசித்தனம் பத்ரம்யோபஜீவினம் விதிக்கியாம் கதி கோவிந்த கீர்த்தனம். கலவு கலவுன கலியுகத்தில் கல்மஷ சித்தானம் முதல் வார்த்தையை எப்படி போடுறாரு பாருங்க. யோகியன்னு ஒரு பயிலையும் சொல்ல மாட்டேங்கிறான் சுவாமி. கல்மஷ சித்தானம், சித்தம்னா மனசு, சுத்தமான மனசு உடையவன் கலியுகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டான் சுவாமி. சுவாமியில பகவான் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுக்கு என்ன பத்தி தெரியாது. நான் ரொம்ப சுத்தன்னு இருக்கேன் சொல்ற போதே அசுத்தம் சேர்ந்து கொடுத்தோம். நான் வந்து கொடுத்தோன்னு அகங்காரம், ஈகோயிசம் வந்தாலே முதல் அசுத்தம் அங்கதான் ஆரம்பம்.
இந்த ஆணவம் இருக்கு பாருங்கோ, ஐயோ படுத்துறப்பா. நான் யாரு தெரியுமா? இவனுக்கே தெரியாது. நான் என்பதை தெரிந்து கொண்டு விட்டா அவன் உயர்ந்தவன். சார் இதெல்லாம் யாரு? இதெல்லாம் ஏற்பாடு யாரு? நான் தான், நான் தான், நான் தான், நான் தான்மா. அதுல இரண்டு பொருள் இருக்கு. நான் என்று ஒரு பொருள் இருக்கு, தான் என்று ஒரு பொருள் இருக்கு. நானுக்கும் அர்த்தம் தெரியாம, தானுக்கும் அர்த்தம் தெரியாம ரொம்ப பேர் நான் தான், நான் தான், நான் தான்மா. பாஷ கதவு பூட்டி இருக்கும். இவன் அந்த வீட்டுக்கு போவான், கதவு உள்பக்கம் தாப்பாடு போட்டிருந்தா என்ன பண்ணுவான்? எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கோம், பதிலே காணுவேன். கதவு உள்பக்கம் தாப்பாடு போட்டிருந்தா என்ன பண்ணுவேன்? உள்ளே என்ன பண்ணுவாவா? இவன் என்ன சொல்லுவான் பதில்? ஐயோ அனுபவம். கதவு தாப்பாடு போட்டுக்கும் தட்டுவன். யாரு? நான் தான். அது பொம்மட்டாட்டியா இருந்தாலும் நான் தான் பா, புருஷனா இருந்தாலும் நான் தான். அப்பா புருஷன் பொம்மண்டாட்டின வித்தியாசமே இல்ல, சரீரத்தினால்தான் மாறுபாடு. உள்ளுக்குள்ள ஆத்மாவா எல்லாரும் ஒண்ணும். அதனாலதான் எல்லாருமே நான் தான், நான் தான், நான் தான். நான் என்றால் ஜீவன், தான் என்றால் பிரம்மம். ஜீவனும் பிரம்மமும் கலந்திருந்தாதான் இந்த சரீரத்துல வாழ முடியும். அர்த்தம் தெரியாம நான் தான், நான் தான், நான் தான். நம்ம ஊர்கள்ல பரவாயில்ல, யாருன்னு கேப்பான் நான் தான் சொன்ன உடனே இந்த குரலை வச்சுக்கிட்டு இந்த வந்துட்டே இருப்போ கதவை தரப்பா. குரலை வச்சுட்டு இன்னார் கதவை தட்டுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். கேரளாவுக்கு போயிட்டேன்னு வச்சிருந்தோம். அதுவும் நல்ல நம்பூதிரிகள் வாழ்கின்ற ஊருக்கா போகணும். அப்படி இப்படி கலப்படமா போகப்படாது. அவள்தான் நம்பூதிரிகள். ஏன் பேருன்னா, சுவாமியை நினைச்சி நம்பி எல்லாத்தையும் உதறிட்டு வந்தவர். அப்போ நம்பி உதறி வந்தவர்கள் நம்பூதிரிகள். என்ன பண்ணுவான் போய் கதவு சாத்திரம்? யாரே உள்ள இருந்து சத்தம், சொல்லணுமோ நான் தான் பிரச்சனை இருப்பான். அவளுக்கு புரியும். என்ன அதுவும் இதே கேசு தானே. அது என்ன பண்ணுவாங்க? ஆரே கேசலாம் குட்டியோடா. கதவுக்கு நின்றிருந்து தலையாட்டுவன். ஆறு கேசலாம் குட்டியோடா. இந்த வாய வேற பப்ளி மாசு மாதிரி உள்ள தள்ளிண்டே. மாதவனோட அந்த ஒரு நிமிஷம் கேப் போட்ட உடனே இல்லேன்னு தலையாட்டலாம்னு அவளுக்கு தெரியும். மாதவனோட இது வேற சிக்கல். ஓபாலனா அப்பு குட்டியோடா. ஓவே இவன் பேரை சொல்ற மாதிரி தலையாட்டின் இருப்பான். இவன் பேரை சொல்லுனே ஓவே. அஇலயே ஒரு பாஷை உண்டு. அந்த ஒரு பாஷை தான் பண்ணோம். அதானோ ஓ ஓ ஈஸ்வரனுடைய படைப்பை பாருங்க. இந்த அஇ உப்புக்கு உயிரெழுத்துக்கள்னு பேர். சரியான மலையாளம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்க, அதுல இருக்கிற வேதாந்தம் வசதியா இருக்கு. ஓ அரைகுறையா படிச்சு கூட சொல்ற பாவம். நல்ல சுத்தமா மலையாளம் தெரிஞ்சு கொடுத்தோன்னா சாரம் குறுக்க பார்க்கல. அப்ப நான் தான், நான் தான். அப்போ நான் யாரு தெரியுமா? சொல்ற போதே இங்க அசுத்தம் இருக்கிறது. கலம் கல்மஷ சித்தனம். கலியில ஒருவனுடைய மனசும் சுத்தமா இருக்காது. பெரிய மகான்களோடு சங்கரப்பும் சில பேருக்கு. மகான்கள் பக்கத்திலேயே இருந்து இருப்பான், சேவை பண்ணிட்டு இருப்பான். மகான்கள் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே சேவை பண்றதுக்கு போவான். போற இடத்துல பெரியவா வந்து தங்கியிருக்காளே, அவளுக்கு எல்லா வசதியும் இருக்கணும்னு சொல்லி அந்த ஏற்பாடு பண்றவா. எல்லா சாமானும் பீபோதி, குங்குமம், சந்தனம். இப்ப இந்த காலத்துல சிவபூஜி, கண்ணாடி, மொட்டை சாமியா இருந்தாலும் சீப்பும் வச்சிருப்பாவா. ஒரு மரியாதை இது அந்த ஊர்ல தானே கிடைக்கும். கூட வந்தவன் சேவைக்கு வந்தவன் திறந்து வைப்பான், சோப்பு இருக்கும். மாப்பிள்ள சோப்புன்னு அடுத்தவனை பார்த்து அங்கேயே இருக்கட்டும்மா. இவன் பதில் அசுத்தம் வந்துருமா மனசுல? எதுக்காக வந்திருக்குமோ அந்த கண்ணோட்டத்தோட இருக்கணுமே தவிர இன்னொரு பொருள் மீது ஆசை வரப்படாது.
என்னைக்கு அந்த ஆசை வருதோ அன்னிலிருந்து அவனுக்கு க்ஷீணம் ஆரம்பம் அர்த்தம். காமம் ஆசிரித்த துஷ்பூரம் கம்பமான மதான்விதாக மோகாபி கிரகித்துவ அசக்கிராகம் பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக சிந்தம் அபரிமேயஞ்ச பிரலயந்தம் உபாசிரிதாக காமோபோக பரமாக ஏதாவது இது நிச்சிதாக ஆசாபாஷதை பத்தாக காமக்ரோத பராயணாக இஹந்தே காமபோகர்த்தம் அந்நாயன அர்த்த சஞ்சயானம் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் பார்த்து சொன்னான். டே ஆசைன்னா நமக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கிறான். காமம் ஆசிரித்த துஷ்பூரம் காமம் ஆச்சரித்தியங்கிற ஆச்சரியமான சுவாமி பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி இப்படி அள்ளி கொடுக்கறதுக்கு இனிமே இன்னொருத்தம் கிடையாது. யாக்கியான அவன்தான் பண்ணணும். காமம் ஆச்சரித்தியமா காமம்னா என்ன தெரியுமோ ஆசைன்னு அர்த்தம். காமம் ஆச்சரித்திய ஆசையை இந்த மனிதன் அடைந்து ரொம்ப பேர் சார் ஆசை வந்து கொடுத்து சார் ஆசை இவங்கிட்ட வந்ததா ஹலோ நான் தான் ஆசை வரலாமா உள்ள வருத ஆசை ஆசிரித்தியன்னு போட்டான். ஆசையினிடத்தில் மனிதன் செல்லுகிறான். மனிதனிடத்திலே ஆசை வருவதில்லை ஆசையின் இடத்தில் மனிதன் செல்லுகிறான். காமம் ஆசிரித்திய அஞ்சாம் மட்டுமே காமம் அதாவது ஆசையை ஆசிரித்திய அடைகின்றான் மனுஷன். தெருவில் போவோம் ஆசை ஏன் சார் இந்த தெரு எங்க போறது முடியுமா அது எங்கேயா போகுமோ அது அங்கேயேதான் இருக்கும். நீ இந்த தெரு வழியாக இப்படி சென்றால் அது இந்த இடத்துல உன்னை கொண்டு சேர்க்க. ஏன் சார் இந்த ரோடு எங்க போறது இங்கேதான் சொல்ற பொழுது இவன் தான் போகணும் சொல்ற பொழுது ரோடு போறதுமா காலில் கட்டு கட்டின் இருக்கான் பேண்டேஜ் பாவம் சிநேகிதன் சார் என்ன காலில் கட்டுப்பட்டுருக்கேன் எங்க ஊர்ல ஒரு அசத்து இருந்தது பதில் வேற மாதிரி சொல்லுவோம் நோக்கு பட்டா தெரியும் சார் காலில் கட்டு போட்டிருக்கல என்னன்னு கேட்ட சொல்லாம நோக்கு பட்டா தெரியும் என்ன சார் கட்டு போட்டுருக்கேன் கல் பட்டு கொடுத்து சார் இதான் எல்லாரும் சொல்ற பதில். இப்படி போயிட்டு இருந்தேன் கோயில் நோக்கி கல் பட்டு கொடுத்து ஆமா இவன் வருவான்னு தெரிஞ்சு அந்த கல் இவன் பேரு அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு ஓரமா நின்று அந்த கல் இவன் வந்த உடனே பொத்து நடுவில் போய் பொத்து நடிச்சுத இந்த கம்மிநாட்டில் இவன் போய் முட்டி நுட்டு கல் வந்து பட்டுதான் கல் பட்டு கொடுத்து சார் அது போல ஆசை வந்து கொடுத்துறான். ஆசை வரலை ஆசையினிடத்திலே மனிதன் செல்கிறான். அது எப்படி சிப்ளா கட்ட சந்தன கட்ட இதை வச்சுட்டா குருஜி மாதிரி நாமளும் பேசலாமோ பாடலாமோ அவன்கிட்ட கேட்டா கொடுப்பாரோ இத பாக்குற வரையில் இந்த பயலுக்கு ஆசை இல்ல. இத பார்த்த உடனே ஆசை என்ன அவன் இதுங்கிட்ட வரனே தவிர இது அவனை இழுக்கல. இதைத்தான் பரமாத்மா சொன்னான் காமம் ஆசிரித்த என்ன எவ்வளவுனா துஷ்பூரம். தேவபாஷை துக்கேன பூரயதி இதி துஷ்பூரா தம் துஷ்பூரம். துஷ்பூரங்கிற வார்த்தைக்கு மொத்தமான அர்த்தம் என்னன்னா அளவிட முடியாத கணக்கில் அடங்காத என்ன அர்த்தம். இது அட்வர்ப் கணக்கில் அடங்காத அளவிட முடியாத துஷ்பூரம்னா இது பிரிச்சா அளவிட முடியாதது எது அப்படி பிரிச்சா துக்கேன பூரயதி இது துஷ்பூரஹா துக்கத்தினால நிரம்பி இருக்கிறது எதுவோ அதுதான் துஷ்பூரம். அது இந்த துக்கம் எப்ப நிரம்பும் ஆசை வந்தவுடனே அடுத்த டிக்கெட் தானா வந்துடும். என்னெல்லாம் வருதுன்னா சுவாமி இந்த ஆசையை மனிதன் அடைந்த உடனே அடுத்தது என்ன துக்கம்தான். ஊர்ல இருந்து வந்திருப்பான் மஸ்கட்டுக்கு உத்தியோகமா இவன் என்ன தாம்பூலம் வச்சு அழைப்பாய் முன்னாடி விசிட் பசால வருவான் கூட இருக்கானே அவன் அழிச்சுட்டு போய் இந்த கம்பெனி அந்த கம்பெனி ஏறி இறங்கி ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்ச சம்பளத்தை நுழைஞ்சு விடுறா வந்து அப்புறம் பார்த்துக்குவோம்மா ஒரு மாதிரியா பண்ணி ஏற்பாடு பண்ணி அவன் 450 ரியாலுக்கு வேலை டியூட்டி பண்ணிருப்பான். இவனை நான் 350 வர சொல்றேன்னு சொல்லுவேன். அவன் பேக்கில் கொஞ்சம் தட்சணையை போட்டுட்டு இந்த பயலை திருப்பி பக்கத்தில் துபாய்க்கு ஒரு விசா வாங்கி அமைச்சிருவான். என்னவா விசிட் பிசா இருக்க முடியாது
இல்லன்னா பாம்பேக்கு போயிட்டு மறுபடியும் இங்க இருந்து ஆபீஸ் ஒரு விசா வச்சு வரவழைச்சிடும். எல்லாம் கேள்வி ஞானம் தான். ஏன்னா நம்ம அழிச்சுட்டு போய் கொண்டு விடுற பாருங்க வழி நடுக்க எனக்கு இந்த புராணங்கள்லாம் தெரிஞ்சு விடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் பத்து நாள் இருக்க போறேன், நிறைய தெரிஞ்சுக்க போறேன். இனிமே இங்க வரப்படாதுன்னு தீர்மானம் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுட்டேன். என்ன நான் சோதிக்கமா இருப்பேன், ஆசையை கலக்கும். அப்ப என்ன ஆகும், மஸ்கட்ல அங்க என்ன பேசுவான் சார், மஸ்கட்ல உத்தியோகம் கிடைக்கணும் சார், மிடில் ஈஸ்ட்ல இன்கம் டாக்ஸே கிடையாது. அதாவது நம்ம ஊர்ல இருந்தா வரி கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. அதாவது நம்ம தாய் நாட்டை ஏமாத்தணுமா, என்ன நல்ல வசந்த குணம் பாருங்க. வரி கொடுக்காம இருக்கிற ஊர் ஏது, இங்கதான். அதாவது தாய் நாட்டில் உத்தியோகம் பண்ணிவிட்டா வரி கொடுத்துடணும், ஏன்னா அரசாங்கம் சேவம் பண்ணணுமே. அதோடய இங்க வந்து வரி இல்லை சார், அதோட இல்லை சார், ஒன்று வேணும் ஒரு 10 வருஷம், அதான் only 10 years. அப்புறம் திரும்பி வந்து சௌக்கியமா உத்தியோகமே பண்ண வேணாம், என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல போட்டுட்டு நிம்மதியா வட்டியில இருக்கலாம். வந்தவன் ஒரு பைய கூட அந்த மாதிரி திரும்பி வந்ததாக சரித்திரத்தில் காணும். காரணம் என்ன, இன்னும் 10 வருஷம் இருப்போமே. ஆசை ஆசை ஆரம்பிச்சது. அதனால துக்கம். அவன் சில கம்பெனிக்கார ரொம்ப வியாபகம். அவன் 2 வருஷம் கான்ட்ராக்ட், 3 வருஷம் கான்ட்ராக்ட், 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுப்பேன். போட்டு இவனை பிடிக்காது, அதாவது வேற ஒண்ணுல இன்னொருத்தன் இந்த ஆபீஸ்ல 800 பையன், அவன் மச்சான கொண்டு வரணும். இங்க என்ன கவனிக்கா, நம்ம லட்சணத்தை நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இவன் மச்சான் ஊர்ல இருக்கான், அவனை கொண்டு வரணும். ஏற்கனவே 1 பையன் அந்த போஸ்ட்ல இருக்கான், அவனை கலப்பினதான் அவனை கொண்டு வர முடியும். பெரிய இடத்துல போய் ஜாகிரா போட்டு இருப்பான். இவன் 450 ரியாலு, ஒரு 800 ரியால் ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். அடிக்கடியே வாத்துக்கு போயிட்டு வருவேன், ஏதாவது மார்க்கெட் போய் சாப்பிடலாம். நான் வாங்கிட்டேன் சார்மா, ஒரு கொஞ்சம் முடிவு பண்ணி உடனே அவனுக்கு மேல அன்பு வந்துடும். என் மச்சான் வந்தாங்க சார் வேலைக்கு. சார் இஃப் யூ திங்க் யூ கேன் மேக் தி வேகன்சி, யூ நோ தட் ஃபெலோ கிருஷ்ணமூர்த்தி, ஃபர்ஸ்ட் ஃபெலோ இட் டசன்ட் வர்க் ப்ராப்பர்லி, பெட்டர் யூ சேக் ஹிம். ஹவு கேன் வி சேக், சம்பளத்தை குறையம்மா, 450 250 தரம் இருக்கியாம்மா. அவன் போயிடுவான் அந்த சீட்டில், இவனை உட்கார வச்சுருவான். எத்தனை கஸ்டமர் இதுல என்ன வேடிக்கை தெரியுமோ, நம்மளவன கெடுக்கிறவன் நம்மளவனே, அதான் வஸ்தி. தங்கையே தன்னை சொல்லுவனே, உபகாரம் பண்ணணுங்கிற எண்ணமே. யார் எப்படி இருந்தான், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதனால துக்கம், எல்லாத்திலையும் துக்கம். சில பேர் வருவான், வர்றபோது இப்ப எங்க அரசாங்கத்தில் ஒரு புது சட்டம் போட்டிருக்கான், வெளிநாட்டுல உத்தியோகம் பண்ணி ஒரு 3 மாசமாவது அங்க இருந்தா 5 கிலோ தங்கம் கொண்டு வரலாம். எங்க சிங்கி போட்டார், இஸ் சிங்கிங் ஸ்டில் நாட் சிங்கிங். உடனே மஸ்கட்டுக்கு வந்தேன், துபாய்க்கு வந்தேன், விசாரிக்க என்னையே ஒரு பையன் நீ காத்தால விசாரிச்சான், குருஜி தங்கம் இங்க ரொம்ப விலை குறைச்சலாமே, ரொம்ப குறைச்சால்தான் நீ குறைஞ்சு போயிடுவே பேசாம இருக்கு. நம்ம வந்த நோக்கமே வேற, தங்கத்து மேல ஆசை வச்சு என் பேர்ல வெயிடா ஆசைய, நான் பண்ற பஜனை பேர்ல வெயிடா, பகவான் பேர்ல வெயிடா, இது பேர்ல வைக்காத அப்படின்னு ஒரு பயாரோ பய வந்து கேட்டான். உதவசம் பண்ண இந்த 5 கிலோ கொண்டு வரலான உடனே இந்த பய, சார் தங்கத்துக்காகவாவது போய் ஒரு 6 மாசம் இருக்கணும், 5 கிலோ வாங்கிப்பேன். போறவன் என்ன பண்ணுவான், அங்க கஸ்டம்ஸ்ல காமிச்சு போலாம், தைரியமா போறான், கொண்டு வரலாம் சொல்றாங்க. டியூட்டி கட்டணமே, அதுக்கு பேர டியூட்டின்னு ஏன் வச்சானா, ஏமாத்தக்கூடாது உன் கடமைன்னு அர்த்தம். கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது, அதான் அந்த கஸ்டமில் கொண்டு போய் டியூட்டியை வச்சான். கடமைனாலே ரொம்ப பேருக்கு கஷ்டம், அதான் கஷ்டம்னு பேர் வச்சான். அதுல கஷ்டம்காரன் என்ன, அப்படியே அவன் சத்தியம் வந்து அப்படியே ஹரிச்சந்திரன் நினைச்சாடா, ஒப்பரான ஒரு பொய கிடையாது. எடுத்துன்னு போறத மாட்டின்னுட்டான்னா அவன் ஒரு பிடி பேக்கெட்ல போட்டு அனுப்பிச்சுடுவேன். அவ்வளோ யோக்கியம் எங்க போன, அப்படிதான். ஒரு தடவை நான் 1 வருஷத்துக்கு 3 தடவை பூபிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கேன், பொம்பாய்க்கு பண்ணி எனக்கு வேற பொட்டி போடுக்க ஒன்று கிடையாது, சாமான சட்டம் ஆறாவது கொடுத்தா கூட வாங்குறதில்ல. அனாவசியமாக தொலைஞ்சிருந்தது துக்கம் துக்கம் துக்கம். இது அனாவசியமாக தூக்கி போய் அவன்கிட்ட காமிச்சுட்டு பிராணம் விட்டு அவன் எங்கே போனாலும் குருஜி அப்புறம் பைசாகாயங்கிறான், அவன் அப்புறம் பைசாகாயம் வரப்படாது நம்மகிட்ட.
ஒரே ஒரு பிரீஃப் கேஸ் இவ்வளவுதான் மொத்தம் உலகம் பூரா சுத்தினா பிரீஃப் கேஸ், சுவாமி திருவுருவம், மணி பூஜை, கற்பூரம், ஊதுபத்தி, ரெண்டே ரெண்டு காட்டாயம், காத்தால தோச்சு, மத்தியானம் தோச்சு, சாயங்காலம் தோச்சு, சேர்ந்து போச்சு. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் சொல்லுவானே, அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தான் போனேன். கஷ்டம் எனக்கு முன்னாடி ஒரு பையன் குள்ளா போட்டுட்டு, அந்த ஒரு பையன் படக்க அவன் வந்து இந்த கிரீன் சிக்னல் ஒன்று எடுக்கணும், அதான் பச்சையா போய் மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். அது வழியா போட்டி எடுத்து போயிட்டான். என்ன பார்த்த உடனே கஷ்டம் ஏசி கலெக்டர் ஓடிந்தான். மகாராஜ் நமஸ்காரம் சார், ஆச்சிக்கேன் சரியா சரி, எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் கிரீன் சிக்னல், அவனா அவன் காரியத்தை முடிச்சுன்னா நான் போனோம் நின்றுட்டு இருக்கேன். அவன் போட்டியே தரணும், ஆறு பச்சையில போனாலும் அவன் திறந்துட்டான். ஏன்னா அந்த ஃபைலுக்கு தெரியும் எது பச்சை எது சேப்புன்னு, திறந்துட்டான். அதில் உள்ள நான் சத்தியமாக சொல்றேன், நான் ஒன்றும் என்ன போய் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், சத்தியமாக சொல்றேன். என்ன பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கை நிறைய டைமண்ட்ஸ் இருந்தது. அதில் இவன் என்னமோ ஹிந்திலையும் மராட்டிலையும் போட்டு கண்ணாரலாம் வச்சுட்டு இருக்கான், மூஞ்சி அஷ்டி வழியிறது. அப்புறம் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் என்ன பண்ணா, இந்த பையன் என்ன பண்ணா, அந்த கஸ்டம் ஆஃபீஸர் பொட்டுன்னு இடது கையை உள்ள விட்டான், ஒரு பிடி வாரி பேக்கெட்ல போட்டான். இதை நான் பார்த்துட்டு இருக்கேன், கல்மழ சித்தானம், நானும் சுத்தமில்லை, இந்த இழவை பார்த்துட்டு இருக்கேன். அவன் அனுப்பிச்ச உடனே அடுத்த டேர்ன் என்னது, நான் போகணும். சுவாமிஜி, ஐ வுட் லைக் டு சி யுவர் பாக்ஸ். ஒரு பய இன்னைவரை என்ன கேட்டதில்லை, என்ன கண்டா இந்தியாவில் எல்லா கஸ்டம்ஸுக்கும் பயம், ஏன்னா அங்கேயே அவனை நார அடிச்சுடுவேன், பொல்லாதவன். கேட்ட உடனே வந்தது கோவம் பொட்டிய வச்சு, இந்த சாக்கில் அந்த சுவாமி தரிசனம் கிடைச்சி தொலைக்கிட்டேன், உள்ள இருக்கல சாவி தூக்கி போட்டேன். யூ கேன் ஓபன் த பாக்ஸ், பட் ஒன் திங், நான் எந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும் திருப்பி அந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். இந்த அசத்து கம்யூனிட்டிகளை நம்ம தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிடுவோம், அப்புறம் இவன் அடைக்கணும். நான் விடுறதில்ல, எடுத்துயோ எடுத்த மாதிரி வை. பொட்டியை திறக்க போனா, ஒன் திங் ஐ ஹாவ் டு ரிமைண்ட் யூ, ஐ ஹாவ் நோ டைமண்ட்ஸ். சலியே மகாராஜ், செருப்பால் அடி நாய, இந்த மாதிரி இருந்தால் அந்த தேசம் எப்படி உருப்பிடும். என்ன குருஜி இவ்வளவு தைரியமா சொல்லணும், அங்கேயே சொல்றவன் ஆச்சு. இங்க என்ன எனக்கு அதுவும் வீடியோ வேற, ஒரு முறை போடணும் ஆசை, எனக்கு கஸ்டமர் ஆபீஸ்லாம் பிடிச்சு வாங்கணும், நேர்மையா உழைக்கணும். ஏன் அதுதான் நிற்கும் நமக்கு, நேர்மையா உழைச்சதுதான் நிற்கும். அதுக்கப்புறம் பம்பாரு இறங்குற போதும் அவனே என் பைய தூக்கி வந்துடுவான். சரி தொலைஞ்சு ஒப்பீட பெருமை போய் மாட்ட வச்சு அந்த பாவத்துக்கு நாளாவே போயிட்டு. ஆசை வந்துடுச்சுனா எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க, துக்கம் துக்கம் துஷ்பூரம், காமம் ஆசிரித்து துஷ்பூரம். ஆசை வந்த உடனே இன்னும் என்னடா வருதுன்னா, ஐயோ மத அம்பிதா, சுவாமி என்னடா சமஸ்கிருதம் அம்பிதாக, அகங்காரம் ஆணவம் போன்ற முதலிய துர்க்குணங்கள் வந்து சேரும். அவன் எல்லா துர்க்குணங்களையும் லிஸ்ட் போட்டாக்க கீதை முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சு கொடுத்து. ஆகின அன்பிதாக, அன்பிதாக முதலியன, புரியுது முதலியன, நீங்கெல்லாம் தமிழ் மறந்துருப்பீர், எக்ஸட்ரான்னு போடுறான் அவங்க இங்கிலீஷ்ல. அவன் சில பேர் கூட எக்ஸாம்ல எம்எஸ்சி எக்ஸாம் ரைட் த பிக் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு போடுவான். இவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அமெரிக்கா, யுஎஸ்ஏ, எக்ஸெட்ரா போட்டிருவான். அதாவது மற்ற கண்ட்ரி எல்லாம் அது கூட அடக்கமா, இத பகவான் தெரிஞ்சு தம்பமான கர்வம், இது போன்ற துர்க்குணங்கள் என்ன, காம குரோத லோப மோக மத மத்சரியம், இந்த ஆறு கெட்ட குணங்களும் சொல்லிக்காம வந்துடுவான் இவன். ஆருண்ட இந்த ஆசை யாருண்ட இருக்கோ அந்த ஆசை உள்ள பயலுக்கு முதல்ல என்ன வரும், துக்கம், கவலை. கவலையோட போகுமா, அகங்காரம், ஆணவம், திமிரு. அங்க இருந்து மஸ்கட்டுக்கு வருவான், கோபிச்சுக்காதீங்க, நான் உண்மையே சொல்றேன். மஸ்கட்டுக்கு வந்த உடனே ஏதோ உத்தியோகம் உத்தியாதா, ஆபீஸுக்கு போறதுக்கு கார் வேணும், இல்ல கார்டு ஒண்ணு, கடங்கார கார்டு ஒண்ணு இருக்கு, அது இந்த ஊர்ல உண்டா,
இந்த கிரெடிட் கார்டுங்களை இருக்காங்க சார் தான் ஒரு டபுள் தான். இந்த கடன்கார கார்டு தான் வரும் ஆசை. உங்க பொண்ணுங்க என் பொண்ணு மஸ்கட்லயே அதுவும் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்காங்க மாப்பிள்ளை? ஐயோ பாரு போட்டோ வரும் பக்கத்து வீட்டுக்காருக்கு, நின்று போட்டோ எடுத்து எல்லாம் கடனை வாங்கினக்காது, மொத்தம் கடன், ஏரோப்ளைன் டிக்கெட் மட்டும் கடன். இதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஊருக்கு போறதா, இவன் ஜப்பத்தை போய் காட்டணமே. இங்க நக்கறான் இந்த பையன், 380 ரூபாய் தான் முடியல வாடகை. ஒரு கிட்டத்தட்ட ஷேர்ல போறான், ஒரு $90 90 ரூபாய் போயிடுறது. என்ன பாக்குற, நான் அனுபவத்தை சொல்றேன், அந்த வசனம் என்ன பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுவோம், ஊருக்கு போற போது என்ன பண்ணுவேன், அப்பாவுக்கு சொக்கா சென்ட்ரி சோப்பு என்னமோ ஆப்சன் எட்டர்னிட்டி சேனல் 19 வந்து ஆம்பளைக்கான் 5 பொம்பளைக்கான், ஒரு இடம் தெரியாது, ரெண்டு வாங்கி எல்லாத்தையும் போட்டு ஏகப்பட்ட சென்ட் பட் அத்தனையும் கடன் எல்லாம் வேடிக்கை. அவ்வளவையும் கடன் வாங்கி 2-3 சூட் கேஸ் புதுசாக வாங்கி எல்லாம் சாம்சங் ஐட்டேன் வாங்க. ஊருக்கு போய் இறங்கிய உடனே இவன் என்னோ குழந்தை வந்திருக்கானே, நான் சந்தோஷப்படல, பொட்டியை பார்ப்பான வடா வந்தே சரிக்குமே பக்கத்தாட்டு வாங்க வந்து விசாரிப்பேன். இவன் எப்போ தரக்க போறானோ அது வரை நகர மாட்டாவான். அவளுக்கு வேற கவலை என்ன பண்றாங்க, அவ்வளவும் கடன், திரும்பி வந்து உத்தியோகம் பண்ணி கொடுத்தாதான் பொழைச்சாமி. ஏன்னா பிளைட் டிக்கெட்டும் கடன். என்ன சொன்னா குருஜி மஸ்கட்டுக்கு போறார், அவருக்கு என்னையா அங்க எல்லாம் கண்ணாவினா சம்பாதிச்சுட்டு இருக்கான், குருஜி லட்சணை கேட்டா அவன் மயங்கி பொத்து பொத்துன்னு அள்ளிட்டு வர போறான்னா எங்கிட்ட புடுங்காம இருந்தா போறோம் சொன்னா அவனுக்கு. நம்ம ஊர்ல 2 ரூபா டிக்கெட்னா அங்க 2 ரியால் ரா, நமக்கு ரூபா கஷ்டம், அவனுக்கு ரியால் கஷ்டம், அவனுக்கு ரியலாவே கஷ்டம். பாவம் அங்க உள்ளவா ஏதோ வேலை எங்கேயும் பார்த்துட்டு காலையோ நல்லத போய் சொல்லிட்டு வருவோம் போனோம், உங்க அற்ப புத்தி போகிறேன்னு விஷயண்டே தான் வந்தேன் நான் இங்க. இல்ல கொடுக்காம இருப்பாளா உங்கண்ணா கேக்கறது இல்ல. அப்படி ஒரு வேலை யாருக்காவது கொடுக்கணும்னு அவன் தலையில எழுதிருந்தா தப்பிச்சுக்க முடியாது. அந்த காணிக்கு நல்ல தர்ம காரியத்துக்கு போக போறது எனக்கு அதுக்கு கொப்ப நானே சம்மதம் எல்லாம் போடாங்க. அவன் கண்ணன் இருக்காரு, அவன் டெலிபோன் எடுத்து குருஜி சாப்பிட்டா எனக்கு அந்த ஒரு வார்த்தை போருமே காசினால மனசு திருப்தி வந்துடுமா, இந்த காசை கண்டு வெறுப்படைஞ்சுதான் சுரவியா போயிருக்கேன். சாப்பிட்டேடா அடுத்த கடைசியில ரெஸ்ட் எடுத்துடா, உங்களுக்கு ஏதாவது ஓடணும்னா சொல்லு போடணும், அதுதான் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், தேவை உள்ளதெல்லாம் சுத்தீவிர நிறைய இருக்கு. அப்புறம் என்ன ஒரு தங்க வச்சிருக்கா, அதான் பாருவோம் வேண்டாம்னு எவன் சொல்றானோ அவனை சுத்தி எல்லாம் வந்து நிற்கும். இதுதான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன், டேய் வேண்டாம்னு சத்தியமா, அதாவது வேண்டாம்னு சொன்னா எல்லாம் வரும்னு நினைச்சு வேண்டாம் இருக்காதீங்க, நிஜமாவே வேண்டாம்னு நின்னா எல்லாம் உங்களை சுத்தி வரும். சத்தியமா எனக்கு என் ஆச்சாரியனை தவிர வேற எதுவுமே வேண்டாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பங்களா. இந்த ஊர்ல அப்படி ஒரு பெரிய பங்களா, எல்லா ரூம்லயும் 2-2 ஏர் கண்டிஷன். அந்த அவர் பேர் கனக்சி பாயின்னு முதல்ல வந்தாரு, அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் சொன்னா தாராளத்தை பாருங்க. சுவாமிஜி அங்க வந்து தங்கறதுனால ஹோல் காம்ப்ளெக்ஸ் அவர் இஷ்டம் போல கொடுத்துருப்போம். அங்க ஒரு 200-300 பசுமாடு இருக்கு, பால் கறந்த உடனே சுவாமிஜிக்கு தேவையான பால் போக மிச்சத்தை வெளியில நிற்பு, அவர் எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உடனே போய் சேரணும். அங்க உள்ளவாளுக்கு அவளுக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கான், சுவாமி என்ன கேட்டாலும் உடனே போகணும், அந்த கமிட்டியா இருந்தா பணம் வாங்கிவிடாதீங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஏன் தெரியுமா, எப்ப நம்ம உன்ன வேண்டாம்னு சொல்றோமோ அது நம்மளை விடாது. அதனால வருங்கிறதுனால வேண்டாம் இருக்க விடாது. நிச்சயம் நமக்கு என்ன தேவை, பசிக்கிற போது ஒரு கவளம் சோறு, என் சுவாமி கொடுத்த கப்பரை வச்சிருக்கேன், அதை நான் எதையும் விடுறது அதை விடுறது இல்லை. ஏன்னா அந்த பிக்ஷா பாத்திரம் எங்க போனாலும் எனக்கும் சாப்பாடு போடுறது, என்னை சுத்தி ஒரு 100 பேருக்கு சாதம் போடுறது. அப்படி ஆசை ஆசிரித்தே துஷ்பூரம் தப்பமான மதான்விதா காம குரோத லோப மோக மதம் ஆசிரியாதி குணங்கள் நீ கூப்பிட வேண்டாம், அது தானே வந்துடும். ஆசைன்னு ஒண்ணு உங்ககிட்ட இருந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, பாக்கி கெட்ட குணங்களை நீ கூப்பிட வேண்டாம், அதுவே வந்துடும். அது எப்படி, மகாராஜா போஜன் இருந்த போஜ மகாராஜா பரம பக்த தைரியம் மகாராஜா ஏகசக்கரவாதிபதி
நம்ம பாரத தேசத்துல. அவன் துர்வாசருடைய அனுகிரகத்தினால உபதேசம் பெற்றவன், அஷ்டலட்சுமி பூஜை பண்றவன் தினம் ஒவ்வொரு நாளும். நம்ம பூஜை பண்றதுக்கும் போஜராஜன் பூஜை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், இந்த வரலட்சுமி நோன்பு இல்ல தீபாவளிக்கு அடுத்த அம்மாவாசை மகாலட்சுமி பூஜை ஒண்ணு உண்டு, அக்ஷதையை கையில் எடுத்துட்டு மகாலட்சுமியும் தியாயாமி படத்து நேரம் விட்டு மகாலட்சுமியும் தியாயாமியும்மா என்ன அர்த்தம், இந்த இந்த ரூபத்துல மகாலட்சுமி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். மகாலட்சுமியும் ஆவாகயாமி, இந்த மகாலட்சுமி இங்கே நான் ஸ்தாபிக்கிறேன். அப்படி சொன்ன பிற்பாடு மகாலட்சுமி அங்க இருக்கிறான்ற நம்பிக்கை வர வேண்டாம். ரொம்ப பேர் பூஜை பண்ணி அவனுக்கு பலன் கிடைக்காத போறதுக்கு காரணம் நம்பிக்கை இல்லை, வெறும் மந்திரம். மகாலட்சுமியும் தியாயாமி, மகாலட்சுமியும் ஆவாகயாமி. எப்ப ஆவாகனம் பண்ணிட்டியோ அம்பாளே நேர வந்து உட்கார்ந்துருக்கனா நீ எவ்வளவு பக்தியாக இருக்கணும், சத்தியமா அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்கான் நம்பினால் நம்பின வாழ்க்கை நடதாச்சு. ரத்னசிம்ஹாசனம் சமர்ப்பஜாமி, பக்தியோடு செய்யணும். நேவேத்தியம் பண்ற பொழுது ஒரு மணி அடிச்சுண்டு, ஏன் மணி அடிக்கணும்னா ஆகமார்த்தம் து தேவாதாங்கமனார்த்தம் து ரட்சசம் கண்டே. இது சொன்ன உடனே கெட்ட தெய்வ கெட்ட தேவதைகள்லாம் முழு நல்ல தேவதைகள்லாம் உள்ளவர். மணி அடிச்சு ஓம், அந்த சாம்பார் இந்த ரசம் இந்த வடை இந்த பாயசம் அப்படி கண்ணால பாத்துக்கணும், அப்படியே ஒன்னொன்னு மனசுனால கையில் எடுக்கணும், சும்மா விரலை காட்டினா போறாது, அப்படியே எடுத்து அந்த நடுவில் அன்னம் வைக்கணும், அதுல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் கையால, எல்லாம் பாவனை தான். அப்படி எடுக்கணும், அப்படி எடுத்து மெல்ல கொண்டு போய் பிராணாயஸ்வாஹா, அம்பாள் வாயை திறக்கிற மாதிரி நினைச்சுண்டு, அவ வாயில நீ ஊற்றுற மாதிரி நினைச்சுண்டு, மறுபடியும் கையை எடுத்து ஜலத்துல அலமிண்டு, மறுபடியும் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு கலர் கலரு அப்படி ஒரு ரெண்டு எடுத்து அபானாயஸ்வாஹா, அப்படின்னா நிஜமா அம்பாள் சாப்பிடுவாள். நான் எழுந்து போய் தோலை இங்கே உட்காந்துருக்கேன், கை காட்டுவேன். என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு சொல்றேன் சிரிக்காதீங்கோ, நாளை முதல் பூஜை பண்ற போது இந்த பாவனையோட பண்ணுங்கோ, பாவனையோட பண்ணாதான் கிருப கிடைக்கும். அஷ்டலட்சுமி பூஜை பண்றவன் போஜன். குருஜி மெயின் கதைக்கு எப்ப வரப்போறேன், இதெல்லாம் கதை இல்லையா. பக்தி ஞான யஜ்யம்னா பக்திக்கு உண்டான முதல்ல விதையை போட்டு உரம் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் விதையே நட்டுட்டு போக போறேன், அதுக்கப்புறம் அறுவடை போடுறது அப்புறம் பார்த்துக்கலாம். பக்தியை தவிர எனக்கு வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கலியில. பூஜையில போய் உட்காருப்பேன், ஸ்நானம் பண்ணுவேன், விபூதி அணிஞ்சிப்பேன், போச்ச வஸ்திரம் பட்டு வஸ்திரம் பீதாம்பரம் அதிகமான ஆபரணங்கள் போட்டுக்கணும்னா சுவாமி அம்பாளை பூஜிக்கிற போது முக்கியமான ஆபரணத்தை மட்டும் ராஜா வரணும், உடம்பு வர போட்டு போக மாட்டானா அகங்காரத்தை உண்டாக்கிடுவோம். அங்க போய் உட்காந்துப்பன், எட்டு சேர் போட்டிருப்பன், ரத்தன சிம்ஹாசனம் எட்டு பண்ணி வச்சிருக்கான், எல்லாம் காலியா இருக்கும். புஷ்பத்தை கையில் எடுப்பன், தனலக்ஷ்மியும் தியாயாமி அப்படின்பா. அம்பாள் தனலட்சுமி வடிவத்துல பிரத்யக்ஷமா வந்து அந்த சேர்ல உட்காருவாள். அவன் பூஜைக்கு நம்ம பூஜைக்கு தான் வித்தியாசம். இன்னொரு புஷ்பம் கையில் எடுப்பான், கண்ணன் கண்ணீருமாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்றார் ஞான சம்பந்தர். இப்படி கையில் எடுத்துனே தான்யலட்சுமி தியாயாமி, தான்யலட்சுமி ஸ்வரூபத்தில் அம்பாள் வந்து உட்காருவா ரெண்டாவது சேர்ல. மறுபடியும் எடுப்பான், ராஜலக்ஷ்மி தியாயாமி சுபலக்ஷ்மியும் தியாயாமி, இப்படி எட்டு பேரையும் கூப்பிடுவன். கடைசி எட்டாவது லட்சுமி யாருனா தைரிய லட்சுமியும் தியாயாமி, தைரியத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி ஸ்வரூபம் வந்து உட்காட்டுக்குவான். எட்டு பேரையும் பிரதிதினம் பூஜை செய்து கொண்டிருக்கிறான் போஜராஜா. ஒரு நாளைக்கு இவன் ஸ்நானம் முடிச்சு பூஜைக்கு வந்து உட்காந்துட்டான், பூஜை முடிஞ்சது எட்டு பேரும் எழுந்து இவனை ஆசீர்வாதம் பண்ணணும், நீயும்
எட்டு பேருடைய முகமும் கவலையாக இருக்கு. மகாலட்சுமிகளுடைய முகம் கவலையா இருக்குன்னா அப்புறம் நம்ம நம்ம கெதிதா என்ன? என் தாய்களே, என் அம்மாமார்களே, ஏம்மா வழக்கமா என் பூஜையில சந்தோஷமா இருப்பேளே, இன்னைக்கு இப்படி கவலையோட விசனம் தோன்றிய முகத்தோடு காட்சி அடிக்கிறீர்களே, நான் இன்னைக்கு பூஜையில் ஏதேனும் தவறு செய்து விட்டேனோ, என் பூஜையில் ஏதேனும் குற்றத்தை கண்டீர்களோ, நான் இன்று அனாச்சாரமாக நடந்து கொண்டேனோ, தவறு ஏதாவது அறிந்தோ அறியாமலோ செய்து விட்டேனோ, எப்பிழையாரையும் அப்பிழையினை பொறுத்து இவ்வேளையை காத்து ரட்சிக்கணும், ஏம்மா இப்படி விசனத்தோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறீர்கள் என்று வினவினான். சொன்னாளா போஜா, சத்தியமா சொல்றோண்டா, ஒன்ன மாதிரி பூஜை பண்றவன் லோகத்துல யாரும் கிடையாது. என்ன பக்தி, பிரத்யக்ஷமா நாங்க வரோம்னா எவ்வளவு பக்தி உனக்கு இருந்தால் நாங்கள் வருவோம். உன் பூஜையிலேயோ புனஸ்காரத்திலேயோ எந்த தப்பும் இல்லை. உன்னுடைய தலையெழுத்தை இன்னைக்கு நாங்க எட்டு பேரு நினைச்சோம், கவலை வந்து கொடுத்து. இவ்வளவு பேரும் எட்டு பேரும் பிரதிதினம் வந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அப்படி உள்ள உங்கள் மகன் நான் என் தலையில அப்படி என்ன நீங்கள் விசனப்படும்படியாக எழுதி இருக்கிறது கேட்டான். சொல்லுவதற்கே நான் கூசுகிறதடா, சொல்லம்மா பரவாயில்லை சொல்லு. பிரம்மதேவன் உன்னை படைத்த பொழுதே உன் தலையிலே எழுதினாரடா, அதன்படி நாளைய விடிகாலம் விடியற்காலம் நாளை சரியாக 5 மணிக்கு அருணோதயத்திற்கு முன்பு நாங்கள் 8 பேரும் உன்னையும் உன் நாட்டையும் விட்டு விலக வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அஷ்டலட்சுமி போயிட்டுனா ராஜா கதி என்ன? ஒடிய காலம் 5 மணிக்கு உன்னையும் உன் நாட்டையும் விட்டு நாங்கள் 8 பேரும், அதாவது உன் அதிர்ஷ்டமானது நாளை 5 மணியோட சரி விலக போறது அர்த்தம். நீ ரோட்ல பிச்சை எடுத்து பைத்தியக்காரனா நிக்க போற, உன் தலையில இப்படி எழுதியிருக்கு, அதை நினைத்து விசனப்படுகிறோம். அம்மா இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள்? அம்மா தாயே, அந்த நிலை எனக்கு ஒருவேளை வருமானால் புஷ்பம் இல்லாமல் ஏதோ மண்ணை தூக்கி பூஜை செய்கிறேன். அப்படி பூஜை செய்தாலும் உன்னை விட்டு பிரிந்த நாங்கள் நீ தியாயாமி என்று சொல்ல பொழுது வர முடியாது. பூஜை செய்கின்ற எண்ணமே உன்னை விட்டு ஓடி போய்விடும். ஆகையினாலே இவ்வளவு காலம் இவ்வளவு சிரத்தையோடு நீ பூஜை செய்த காரணத்தினால் வரம் ஒன்றே ஒன்று கேள், அந்த வரத்தை கொடுக்கின்றோம். அம்மா நாளைக்கு வடிகாலம் 5 மணிக்கு நான் பூஜைக்கு வருவேன். நீங்க 8 பேர் அமர்ந்திருக்கிற இந்த ஆசனங்களிலே இல்லை என்றால் என் மனம் பரிதபித்துவிடும். தாயே, நீங்கள் 8 பேரும் என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரம்மதேவன் எழுதியிருக்கிறான் என்று கூறினீர்கள் அல்லவா, போய் வாருங்கள். ஆனால் 8 பேரும் சென்று விட்டால் பூஜைக்கு ஒருவரும் இல்லை என்றால் விசனப்படுவேன். உங்கள் எண்வரில் யாராவது ஒருவர் மட்டும் என்னுடன் இருந்து விடுங்கள், எனக்கு அந்த வரம் போதும் என்று சொன்னார். இந்த 8 பேருக்கு நியாயமாப்பட்டது. 8 பேரும் போகணும்னு பிரம்மா எழுதியிருக்காரே தவிர ஒருத்தர் தங்கக்கூடாதுன்னு எழுதலையே. ஆகவே யாராவது ஒருவர் தங்க வேண்டும் என்று வேண்டினான். அப்படியானால் எங்கள் எண்வரில் எந்த லட்சுமி உன்னுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாய் என்று கேட்கிறார். நாளைக்கு வடிகாலம் போற போது சொல்றேன். ஒடியற்காலம் வந்தா 8 பேரும் வாசல் நிற்கிறாளாம். போஜா, மணி 5 அடித்து விட்டது, நாங்கள் போக போகிறோம். எங்கள் எண்வரில் யார் வேண்டும் என்று சொல், அந்த ஒரு லட்சுமி மட்டும் உன்னுடன் இருப்பாள், கவலைப்படாதே. அம்மா ஒத்தியா வா. உன் பேர் என்ன? பாக்யலட்சுமி. நீ போலான்னு தட்சணம் இவனுக்கு எத்தனை பாக்கியங்கள் இவனுக்கு இருந்தோ அத்தனையும் விலகிவிட்டார். ஒன்பேர் என்னமா? தனலட்சுமி. நீயும் போறா. இவ போனாலோ இல்லையோ, கஜானா கஜானா எல்லாம் காலியாயிடுச்சு. நீ யாரம்மா? தானியலட்சுமி. நீயும் போ. நாடு உடனே பஞ்சத்தை தொட்டு விட்டது. இப்படி ஒத்தனை கடைசியில ஒரு அம்மா வந்தா, அம்மா ஒன்பேர் நடி. தைரியலட்சுமி தாயே, நீ மட்டும் என் கூட எடுத்துடணும். பணம் போகலாம், காசு போகலாம், பட்டம் போகலாம், பதவி போகலாம், புகழ் போகலாம், செல்வம் போகலாம், செருக்கு போகலாம், எது ஒன்றாலும் போகலாமா? மனுஷனுக்கு தைரியம் மட்டும் போயிடப்படாது. ஆனால் இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் வாழணுமானா எனக்கு தைரியம் வேணும். தைரிய லட்சுமி, நீ என் கூட இருந்து விடுன்னா சரின்னு உள்ள போய் விட்டாலாம் பூஜைக்கு. அம்மா நீ உள்ள போய் உட்காரு,
குளிச்சுட்டு சண்டாந்திர பூஜைக்கு வரையும் போய் குளிச்சிருவான். உள்ள வந்து பாக்கிறான், எட்டு பேரும் உட்காந்துருக்கான். தூக்கி வாரி போட்டுது. அம்மா எல்லாரும் போயிருப்பேன்னு நினைச்சேன், என்ன எட்டு பேர் வந்துட்டே? ரோஜா, உன் புத்திசாலித்தனத்தை பிரம்மதேவனாலேயே கணக்கு போட முடியலடா. என்ன உன் தலையில எழுதின மாதிரி எங்க தலையிலும் எழுதியிருக்கான். தைரியலட்சுமி எங்க இருக்காளோ அங்கதான் மத்த ஏழு பேரும் இருக்கணும். தைரியலட்சுமி எங்கு இருக்கிறாளோ அங்கதான் மத்த ஏழு பேர் இருக்கணும்னால நீ பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். இப்ப பிரம்மன் லிபியையும் நீ மாற்றி விட்டாய் உன் பக்தியினன். எதுக்கு சொல்ல வரேன், ஆசைன்னு ஒண்ணு வந்தா போறோம், பாக்கி எல்லாம் கூப்பிட வேணாம், தானே வரும். காமம் ஆசிரித்த துஷ்பூரம் தம்பமான மதன்விதாக என்னாகும், மோகாதி கிரகித்வா அசதி கிரஹாயான். ஆசை வந்த உடனே அப்புறம் என்ன வரும், மோகம். மோகம்னா என்ன, கேரக்டரை குட்டி ஷவர் பண்ற குணங்கள் அர்த்தம். கேரக்டரை நடத்தையை குட்டி ஷவர் பண்ற குணங்கள் தான் மோகாதி கிரகித்வா. ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் வாண்டா எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் 35% இல்ல போனா போதுன்னு பாஸ் பண்ண கேஸ். இவனுக்கு எவன் பண்ண விடுமா? அப்படி ஒரு மாதிரியா தேடிக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார்ல வைதீகம் விட்டு போடணும், மந்திரம் சொல்ற வைதிகர் இருக்கிற புரோகிதர் அவர் வீட்டு போடணும், கல்யாணத்தை பண்ணி வச்சா. சரி, அவன் ஆசீர்வாதம் கொண்டாட்டியாச்சு. இந்த பயலுக்கு எங்கேயோ ஒரு செட்டியார் கடையில இந்த சாமான் நிறுத்த சேல்ஸ்மேன் மாதிரி சாமான் நிறுத்து கொடுக்குற உத்தியோகம், 110 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு ஒரு 5 படி அரிசியும் கொடுத்துருவேன். அவன் பள்ளிக்கூடத்து வாத்தியாரத்தை போடணும் வச்சுட்டு அவர் வீட்டில் ஏதோ தோட்டம் கட்டம் போட்டு கீரை கீரை பண்ணி கை கெட்டினா வாய்க்கல, வாய் கெட்டினா கேட்கல, அவன் பாட்டுக்கு இருந்துருப்பான், அவனுக்கு வசதியே கிடையாது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான் பாருங்க. ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுது, சமையலுக்கு ஆள் ஓடணும் மஸ்கட்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட். இந்த பையன் கொஞ்சம் சமைச்சு சமைச்சு பண்ணுவானா மெட்ரிகுலேஷன். இங்க உத்தியோகம் என்னடா உத்தியோகம்னா சமையல்னு சொல்லி கக்கு சார் படுத்து கூப்பிட்டாங்க. 70 ரியால்ஸ் கணக்கு போட்டான், 7 7 49 490 ரூபாயா, 120 ரூபாய் லங்கு அடிச்சு இருக்கீங்க. அங்க எவ்வளவு என் கணக்கு அங்கே வசிக்கிறவா அவளை கணக்கு புரியுறது, 4900 ரூபாய் எங்க, 120 ரூபாய் எங்க, அதுல ஏதோ காத்தால கோதுமை மாதிரி ஏதோ போட்டு அடிச்சு ஒரு போட்டு வந்ததோ வேகாதோ ஒரு ரொட்டி போட்டு போடுறான், அந்த சாப்பாடு செலவும் கிடையாது, இவ்வளவு ரூபாயா வந்துட்டா. இந்த பையனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, இங்கிருந்து இந்த போஸ்டர்ல படிச்சான், படிச்சு ஒரு மாதிரி ஒரு கிராஜுவேட் ஆனா, கிராஜுவேட் ஆனா அந்த வேலையை இங்கேயே அதுக்குள்ள அதிர்ஷ்டம் ஒண்ணு வந்துடுச்சுன்னா இவன் வாண்டானாலும் அந்த விடல். இவனுக்கு தெரிஞ்சவர் இன்னொரு கம்பெனில, ஏன்னா அங்க என்னடா பெருக்கிண்டு ஏர்போர்ட்ல பெருக்கிண்டு ஹிம்ச, கம்பெனிக்கு வாடா ஒரு பியூன் வேலை கொடுத்துற, விஷயம் ஒண்ணும் இல்லை, வாக்கு மாமிக்கு உடம்பு நல்ல இல்லை, கூட மாட வேலைக்கு ஒரு பயம் வேணும், இவனுக்கு உத்தியோகம் பண்ணி வச்சுட்டா சம்பளம் இல்லாத வந்துருவேன் என்னாச்சு, 200 ரியால் இவ்வளவு 14000 ஐயோ குழச்சேன் கணக்கு, 14000 ரூபா, 120 ரூபாய் சம்பளத்துல உள்ளதான் 14000 வாங்கின உடனே என்ன ஆறுது, ஊருக்கு தபால் போடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பெருமையோட போவேன், 2 in 1, 3 in 1, 1 in 3 எல்லா அழவையும் கையில தூக்கிட்டு, கழுத்துல ஒரு செயின், கையில பிரேஸ்லெட், 2 வாட்ச், அதாவது நாம வாத்தியாருக்கு ஒண்ணும் அவனுக்கு ஒண்ணும் வாந்தியாளுக்கு ஏதோ போட போவான். பம்பாயில் இறங்குவான், இல்ல என்ன வேடிக்கை ஊருக்கு போவான், எல்லாத்தையும் கொடுப்பான், அவன் சந்தோஷமா இருப்பா. வாந்தியாளுக்கு விட்டு தான் 3 வருஷம் தான் இருக்கேன், பார்த்து இருந்தவன் வாங்கியிருந்தான். அது எதிராளாட்டில் ஒரு மாமா இருப்பான், இவ்வளவு நன்னா சம்பாதிக்கலாம், சனியா இந்த வைதீகம் விட்டு பொண்ணை வச்சுன்னு ஏன் மாறடைக்கிறது, அவனோட தனியா பங்கீடு பண்ணுவேன். அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவன் விட்டுட்டு போட்டான், அதான் வேடிக்கை. இதை எவன் தலையா கட்டணும், 14000 ஆட்டுது.
அது கையிலேயே காப்பி கொடுத்து விடுவான். காப்பி கொடுக்குற போது நேரம் கையில கொடுத்தாது, அப்ப லேசா அந்த விரல் வந்து பிடிக்கும். அப்படி அவன் போங்கன்னா அது என்ன எங்க எங்க போறது? அப்புறம் அவளை அழிச்சுட்டு போயிடுவான். மோகாதி காசி போன ஜாஸ்தியாக ஆசை வந்த உடனே என்ன கட்டின பொண்டாட்டிய மறந்து விடுவான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், காவமசிச்ச துஷ்பூரம் மோகாதி கிரகித்வா அசத்து கிரகம். சத்து அசத்து அசத்துன்னு என்ன? ஒரு நல்ல குணம் இல்லாதவனா குணா போயிடுவான்டா இந்த மனுஷன். இதற்கு காரணம் ஆசை. குருஜி ஆமா, நீங்க வந்துட்டு பத்து நாள் கழிச்சு ஊருக்கு போறேன், ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கேன். நீங்க நினைச்சா வரலாம், ரொம்ப நாள் இருக்கும், இங்கே விட மாட்டான், போயிடுவேன். இனி எல்லாத்தையும் விட்டு விட்டேன். ஃப்ரெஷ்ஷா அமக்கடமா ஆசிரமம் இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு போடுறேன், பகவான் இருக்கிற பேர் உனக்கு சௌக்கியமா எல்லாம் வச்சிருந்துருக்கேன். சார் நீங்க சொல்லிவிட்டா எந்த மாதிரி உத்தியோகம் உத்தியோகம் பண்ணி சமம் போட்டுனா உங்களுக்கு தெரியும். ஆசையை விட்டுடும், நீங்க சுலபமா சொல்லிட்டு போயிட்டேன். உங்களால முடியும், ஏன்னா எல்லா வசதியும் இருக்கு, நீங்க ஆசையை விட்டே. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேதான் நாங்கள் சேர்க்கணும். ஏதோ ஆசையோட தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், விடுன்னு சொன்னா நாங்கள் எங்க போறது? நான் என்ன சொல்லுவேன், ஆசை வேற அன்பு வேற. ஆம்பியால பார்த்து உங்ககிட்ட பிரியமா இருக்கேன்னு சொன்னா அது வசத்தி, உங்ககிட்ட ஆசையா இருக்கேன்னா அது அசத்தனம். அதனால நான் என்ன சொல்லுவேன், லவ் எவ்ரி ஒன், லவ் எவ்ரிபடி, லவ் எவ்ரி திங் வித்வுட் அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறதுக்கு பேர் தான் ஆசை, பாஷம். ஏன் பாஷம் பேர் இந்த கிணத்துல பாஷம் இருக்கு பாருங்க, தண்ணிய கெடுத்துடுமா அந்த பாஷம், அதான் பாஷம். போட்டு கட்டி விடுவோம் அந்த ஆசையினால. என்ன சொல்றான் சுவாமி, மோகாதி கிரகித்வ அசக்ரஹ பிரவர்த்தந்தே அசுசி உரதாஹ. கெட்டத்தனமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுவார். நல்லதே இவனுக்கு பிடிக்காத போடும். பிள்ளைங்கள ஏறுவான், எக்கானமியோ ஃபர்ஸ்ட் க்ளாஸோ பார்ப்பான், நமக்கு தெரிஞ்சவா ஆறாவது இருக்கலாம் பார்ப்பான். கெட்ட பழக்கம் ஆரம்பம் பண்ணுவோம். ஆசை வந்த உடனே அவ உடனே ஊத்தி வைப்போம், சாப்பிடுவேன். பக்கத்து சீட்டுக்கார கெட் மீ பிரீமியர் விஸ்கி மாம். குருஜி இதெல்லாம் எப்படி பேரெல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கேன், அனுபவம் இல்லை, ஃபர்ஸ்டா சொல்லாம் போறேன், இந்த பிரம்மஹத்தியில பாக்குறேனே தினம். அதனால பார்த்த அனுபவமே தவிர பழகின அனுபவம் சத்தியமா இன்னி வரல, வரலுமே வராது. ஏன்னா எனக்கு போதை அந்த குருநாதனுடைய திருவடி போதை இருக்கும் போது, மற்ற போதை எனக்கு பிரயோஜனப்படாது, போராது, வேற ஒண்ணு இல்லை. உடனே ஒண்ணு எப்படி மனுஷ அசுசி விரத சாப்பிடுறமே, இது உள்ள போனாலும் வாயிலிருந்து நாருமே, ஆத்துக்கு போன உடனே கண்டுபிடிச்சிருவாள பய சாமர்த்தியம். ரெண்டரை மணி நேரம் ஆகும் மும்பைக்கு போக, அங்கிருந்து ட்ரெயின்ல போயிட்டா போடுறது வாசனை அடங்கி விடுறது அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சிட்டு எப்படின்னா ரெண்டு ராத்திரி இருக்கணுமே பாட்டில வாங்கிட்டே போடுவேன். தவறான வழிகள்ல எப்படி எல்லாம் மனுஷனை கெடுக்கணுமோ அவ்வளவையும் கெடுக்கின்றது ஆசை. பிரணயந்த காதமசிச்சுஷ்பூரந்தம்பதாரவதன்விதஹ மோஹாதி கிரஹீத்வா அசதி கிரஹம் பிரவர்த்தந்தே அசுசி உரதாஹ. அப்புறம் என்ன வரும், சிந்தாம் அபரிமேயஞ்ச பிரணயந்தம் உபாசிதாஹ. சிந்தம்னா கவலை, இந்த ஆசை வந்த உடனே எப்படி எல்லாம் போனா போறான், கடைசியில் என்ன கவலை வந்துடுமா,
அபரிமேயாம்ச அளவிட முடியாத என்ன கவலை, பிரயந்தம் உபசிதாக இப்பவே பிரளயம் வந்துட்டதாக நினைச்சு போனான். புரியலையே குருஜி? அதாவது பிரளயம் சொன்னா எல்லா பூமி கிமியிலும் சமுத்திரத்துல உள்ள போயிடும், சமுத்திரம் பொங்கும், எல்லா எரிமலைகளையும் வெடிக்கும், மொத்தம் அழிச்சு விடும். இந்த இவ்வளவு கெட்ட குணங்கள் ஆசையினால வந்த உடனே இவருக்கு என்ன சொல்லுவான், பிரளயா என்னைக்கோ கஷ்டம் வரப்போறதுன்னு நினைச்சுட்டு இன்னைக்கே ராத்திரி பக தூங்காம வச்சிருவான் போயிடுவான். புரியுதா? பிரளயம்னு போக வேண்டாம். அப்பறம் பிரளயத்தை அதாவது என்னமோ இவனுக்கு ஏற்பட்ட போது அப்படி வந்துட்டா என்ன பண்றது, இப்படி வந்துட்டா என்ன பண்றது? புரியலையே குருஜி? புரிய முடியாது சொல்றேன். சில பேர் ஃபேனுக்கு அடியில் படுத்துவான் பாத்துக்க, ஐயோ நல்ல அது ரொம்ப பழைய காசு ஃபேனு, ஒரு சத்தம் பழைய காசு ஃபேனு பால் பேரிங்லாம் போயிடுது. இந்த பய படுத்துன்னு இருக்க என்னமோ சத்தம் வருது, நான் ஆகாசத்தை பார்ப்பேன், என்னமோ சத்தம் போடுது பால் சார். ஏமாமா ஃபேன் அதே பழசிட கொண்ட பால் பேரிங்லாம் போயிட்டு வரணும், நீ பேசாம தூங்கு களைப்பிட்டு போடுவ. என்ன நினைப்பனா இது அப்படியே கழுந்து மேல கொண்டுட்டா என்ன பண்றது, கொஞ்சம் நகர்ந்து படுத்துப்பேன், செவத்தோரமா நகர்ந்து படுத்துப்பேன். அந்த மாமாசம் மறுபுறம் இவன் தூங்கப்படாத ஏண்டா கொண்டே ஏன் ஓரமா படுத்துட்டு, இல்ல மாமா ஏன் ஒரு வேலை கழுங்க முண்டா சுத்தின் இருக்கு வேகமா வளர போது பிளேடு ஓரமா தான்டா வந்து கொள்ளும், ஏன் படுத்தா வாசல்ல போயிடும், வாசையில வந்து திண்ணையில படுத்துக்குவேன், ஒசு புடுங்கும், பக்கத்துல எருமை கட்டிருப்பேன், அது அரை மணிக்கு போதும் அலாரம். என்ன வேடிக்கைன்னுட்டு பாதராத்திரி இந்த அரகுற சந்திரன் மப்பு மோதாரமா இருக்கும், அந்த மாடு ஓட்டுற மாதிரி வேணா வந்து ஓரமா இந்த கம்பளிய போ திண்டு போயிட்டு இருப்பேன். பார்த்த உடனே எனக்கு பயம், மாமா என்னமோ நான் கருப்பா போவேன். அது ஒன்னும் விஷயமா தினம் நடக்கிறது இன்னும் அதனால தினம்னா நேற்று எதிராக அது ஒரு போன ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு பையன் தூக்கில் போட்டுட்டான், அதுபடி ராத்திரில போகும், நீ பயப்படாது, தேவையில்லாத கவலை. நான் மெட்ராஸில் குஞ்சு மாமான் இருக்கா, நீங்கள் வந்து என்ன பார்க்குறேன், மெட்ராஸில் வரபோது அவர் தான் தங்குவேன். குஞ்சு வாதம்னு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எனக்கு கைகறி பண்ணிட்டு இருக்கா. குஞ்சு மாமான் எல்லாரும் செல்லமாக கூப்பிடுவோம். அவருக்கு ஒரு மச்சினு செத்து போட்டான், இல்லை எங்கிட்ட ரொம்ப பக்தி, மிலிட்ரியில் வந்து பிரம்மச்சாரியாவே வந்து கடைசி வரல, ஒரு 75-76 வயசில் பிராணம் எடுத்தவனுக்கு ரொம்ப சிஷ்டாச்சாரமாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா பாத ராத்திரி தூக்கம் தெரிஞ்ச வேலைக்கு குஞ்சு மாமாவோடு மூணு கட்டு மாடி, மொட்டை மாடியில் இந்த ஒத்த செவரு இருக்கு பாருங்க, மாடியில் இந்த கம்ப காம்போ இந்த மாடிக்கு ஓரமாக செவரு கிட்ட அது ஒத்த செவருன்னு இந்த நாகராயங்களை செவரு. இவன் தூக்கம் வராது, இவன் என்ன பண்ணுவான், இந்த வேஷ்டி இருக்கு பாருங்க உள்ள கோபியம் இருக்கும், அந்த வேஷ்டியை ஒத்து போத்திடுவான் தூக்கம் வராது இவனுக்கு, அந்த செவுத்து மேல நடப்பான். இது ஒரு ஹேபிட். அவனுக்கு பக்கத்து விட்டு ஒரு முதலியார் இருந்தார், அவர் காத்தால் என்ன பண்ணார், குஞ்சிதபாதன் சார், குஞ்சிதபாதன் சார்னா, நான் ஏன் முதலியார என்ன விஷயம், ஒரு சின்ன சமாச்சாரம், ஏன் ஏன் என்ன, நீங்க பயப்படக்கூடாது, இவர் பயப்படலாம் அவன் பயப்படுறான், என்னாச்சு உங்க ஆத்து மாடியில தினமும் ஒரு பிசாசி சுற்றிருக்கு பார்த்துட்டேன், சிரிச்ச அந்த பிசாசிக்கு ரெண்டு வழி நான் தான் சாதம் போட்டு வளர்த்திட்டு இருக்கேன். என்ன குருஜி விடுறேளா, மெட்ராஸ்க்கு வந்து கேளும் போட, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், ஒப்ப நானே பொய் சொல்ல மாட்டேன், நடப்பது பார்க்கறது தான். அதை விட என்ன என்னைக்கோ ஏதோ வந்துட போறதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப பேர் கவலைப்படுவேன். சில பேர் பெரிய பில்டிங் 12 மாடி 20 மாடி 30 மாடி மேல ஏறிடுவேன், அங்கிருந்து ஊர் ஊரா தெரியுமா, இந்த அஷடு ஓரமா போயிருந்து இங்கிருந்து விழுந்தா எப்படி இருக்கும், சரியனே அது தேவையில்லை, அனாவசிய சிந்தனை. இதுதான் இதெல்லாம் எப்படி வருதுன்னா ஆசை வந்து விடுத்தா இவ்வளவு கஷ்டங்களும். ஒரு கிராமத்துல
ஒரு வீடு, சின்ன வீடுகள் ஒரு வீடு, ஒரு நாலு நாலரை வயசுல ஒரு பொம்னாட்டி குழந்தை, அவ அம்மா இருக்க, அவ விஜந்து அதாவது விடோ, ரெண்டு பொண்ணும், முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட்ட, இது கடைசி காசு மாமா பிரசாதமா அனுப்பிச்சுட்டு போயிட்டேன் நாலரை வயசு. இது உட்காந்து நடு கிராமத்து வீடு தெரியுமே, மித்தம் தாழ்வாரம் கூடம், மரத்துல மேல ரீப்பர் எல்லாம் போட்டு மேல ஓடு அடிச்சிருக்கோம். இது உட்காந்துட்டு ஓனும் அழறும், ஒரு காரணமும் இல்லை. அம்மா அடுக்கடையில சமைச்சுட்டு இருந்தா, ஐயோ குழந்தை அழறதேன்னு, ஏண்டி குழந்தை என்ன ஆச்சு, சவுண்ட் ஏ எடுத்து என்ன சொல்ற, ஏண்டி அழற, ஏண்டி ஏறுன்னு சொன்னாதான ஜாஸ்தி அழறது. இவளுக்கு ஒண்ணும் புரியல, ஐயோ என்னமோ ஆயிடுச்சு. இவளும் அழுதா பஜனையில வந்து நான் நம்மவாளி படம் சேராது, அவ அழறா இவ சொல்லுவா. ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே சவுண்ட் பெருசாருதா, இது காரணம் தெரியாம அழறதே, இதுக்கு என்ன ஆயிடுத்தோன்னு இவன் நினைச்சு அழறா, அது என்னத்துக்காக அழுதுன்னு யாருக்கும் தெரியல. பக்கத்தாத்து மாமி காதல விழுந்தது, என்ன ஒரு வயசான கழகம், அது ரிட்டையர்டு பள்ளிக்கூடத்து வாத்தியா, கால் நடக்க முடியல, வாதம் உட்காண்டிருக்கு சிகிச்சை இல்லை, என்ன உங்களை தானே அழகமான சத்த கேட்கல பக்கத்தாத்துல, ஆமாண்டி என்ன போய் பார்த்துட்டு வாயே, என்ன தெரியல போய் பார்த்துட்டு வந்தா மாமி. அவ வந்து காரணம் கேட்டான்னா தேவல, சொல்லி அனுப்புறான் என்ன சொல்லி அனுப்புறான், மாப்பிள்ளை போயிருந்தான், தேவையில்லாத விபரீத ஞானம் பேருக்கு. அவ அதையே நினைச்சுன்னு வந்தா கேட்கல, அவளும் ஜாயின் பண்ணிட்டான். என்னமோ மாமி நீங்க கவலைப்படப்படாது, உள்ள இடம் இல்ல, ரெண்டு பாட்டிமா வாசல்ல உட்காந்து தள்ள வச்சு அட்டிக்கணும், காரணமே இல்ல. நாமாவளி சொல்லுன்னா வாய முடின்னு இருக்க, ஆழத்துக்கு ரெடி ஓர் அழுக, என்னாட்டம் ஒரு பய வேலை இல்லாதான் வழியா போனோம். இந்த வீட்டுல எல்லாரும் அழுதுருக்கா பாவம், எல்லாம் பொம்மண்டாட்டிகளா இருக்கா, பொருடா துணை ஆண்கள் துணை யாரும் இல்ல போட்டு இருக்கு, ஏதோ ஆபத்து நமக்கு கொஞ்சம் ஒத்தாசை போனோன்னு பாசத்த பாட்டி பாட்டி ஏன் அழுத என்ன ஏன் கேக்குறா, எல்லாரும் நானும் அழுத, எல்லாரும் நாமாவளி சொல்றா நீ சொல்றியோ, எல்லாரும் அழறானா இதுவும் அழறான், இப்படி ஒத்த ஒத்தரா விஜயமா அந்த மாமி ஆப்டா, மாமி ஏன் மாமி அழறே தெரியலடா போட்டே தொபர் இருக்கும் நாலரை வயசு, இது அழறது எனக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்குது. ஓஹோ மூலஸ்தானம் இங்க இருக்க, மெல்லத பொண்ணை தூக்கி மடியில வச்சுட்டேன், அது ஒரு மாதிரி பிஸ்கட் பிஸ்கட் சாக்லேட் கொடுத்தான். கொத ஏமா அழுதேன்னு கேட்டா, மாமா நான் உன்னை நினைச்சுட்டே அழுக வந்துடுத்தோம், செருப்பால அடிக்கணும், இது ஒண்ணு நினைச்சுக்க அழ, காரணம் தெரியாத அம்மா அழ, பக்கத்தாவது வாதோட்டத்து மாமி வந்து அவ அழ, எதிராளத்து ஏகாம்பரம் ஆம்பி அழ, கோழித்தரு குப்புசாமி ஆம்பியா வந்து அழ, ஒரே அழறத்துக்கு ஒரு கும்பல், என்ன அழற மாதிரி என்ன நினைச்சுட்டேன்னு கேட்டாங்க. இன்னொரு சாக்லேட்டை கையில் கொடுத்துட்டு, மாமா அதோ பாருக்கோ அழுகி நினைச்சு பொட்டணும், அதோ பாருங்க அந்த கிராமத்துல சரப்பட்டையா பேருது, அட்டம்னு சொல்லுவோம் சரப்பட்டையா பேரு, அதுல இந்த தேங்காய் வெட்டுற கத்தி வச்சிருக்கு, ஏண்டி தேங்காய் வெட்டுற கத்தி வச்சிருக்கு, அதை பார்த்தியா நீ அழுத, ஆமா மாமா ஏண்டி அழுத சொல்லி தொலைய பிரம்மத்திய போவோம் இவனுக்கு. மாமா எங்க அக்காவுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்கு நீ அழுவானே அவன் அழணும், இல்ல மாமா உங்க அக்கா வந்து எங்க அப்பா உங்க அம்மா கட்டாசி போட்டிருக்கா பிள்ளையாண்டிருக்கலாம் ஊருக்கு வந்து இங்கதான் குழந்தை பறக்குமா, சரி அதுக்கு என்ன அது மாதிரி மாமா நேக்கு இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுமோன்னோ கணக்கு இதே போட்டு நடத்தும், இப்பவே 4.5-30 வருஷம் கழிச்சுன்னு நடத்தும், 34 எவன் ஏமாற போறானோ, நேக்கும் 20-30 வருஷம் வச்சு கல்யாணம் சரி அதுக்கு அழுவானே, இல்லம்மாமா நானும் பிள்ளையாண்டுருவேன், ஏண்டிய சந்தோஷ பொண்ணும் அழுவானே, இல்லம்மாமா பிள்ளையாண்டுட்டு நானும் எங்க அம்மா கட்டாசி போடுவேன்,
எங்க ஆற்றுக்கார கொண்டு என்னை எங்க ஆற்றுல விட்டுட்டு போவார். நீங்க குழந்தை ஜோர ஷேப்பா பிறக்கும் தெரியுமா? ஏண்டி குழந்தை ஷேப்பா? நாலரை வயசு குழந்தை பேசுற பேச்சு. சரி சந்தோஷப்படுறேன். இல்ல மாமா, அந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மண்டியில வச்சுட்டு டீ தட்டி தட்டி அது தூங்க பண்ணுவேன். அதுக்கு அழுவானே? இல்ல மாமா, அப்போ இந்த கட்டி நெய்வி குழந்தை மேல ஊந்துட்டா என்ன ஆகும் நினைச்சே அதுக்கு வந்துடுத்து. நீ நாசமா போக, 30 வருஷம் கழிச்சு எந்த ஒரு கம்யூனிட்டி உன்கிட்ட ஏமாந்து தாலி கட்டி உன் தலையில குழந்தை பறக்கணும்னு எழுதி அதுவரை இந்த வீடு அம்மா வீடு ஜாமீன்ல கடன்ல கடன்ல போகாம இந்த ஓட்டு வீடு இருந்து இந்த கொடுவாவும் 35 வருஷம் இருந்து அது வந்து உனக்கு குழந்தை பிறந்து இப்படித்தான் மனுஷன் என்ன பண்ணுவானா? என்னைக்கோ நடக்க போகும்னு கற்பனை பண்ணிட்டு இன்னைக்கே கவலைப்படுறான்டானா. சிந்தம பரிமே அஞ்ச பிரணயோபாசிரிதா காமோபோக பரமா ஏதாவது இது நிச்சிதா. இதுதான் உலகம், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த மனுஷன் ஏமாந்து போறான்டா. இத்தனைக்கு காரணம் ஆசை. ஏதாவது இது நிச்சிதா சிந்தம பரிமேயஞ்ச பிரணயந்த உபசிதா காமோபோக பரமா ஏதாவது நிச்சிதா. ஆஷா பாஷ சதைஹி பத்தா. ஆசை என்னும்படியான நூற்றுக்கணக்கான பாசக்கயிறுகளால கட்டுப்பட்டவனான இந்த மனுஷன் கோபம் காதல் ஏகப்பட்ட கெட்ட குடும்பங்களோடு இதுக்கெல்லாம் பணம் போறாத போயிடுறது. ஆசை வந்த உடனே அதை அனுபவிக்கணும், சம்பாதிக்கிற பணம் போறல. ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயன். தான் நினைக்கிற காமாதி குணங்களை எல்லாம் அனுபவிக்கணும், சம்பாதிக்கிற பணம் போராது அப்படின்னு அதர்மமான வழியிலேயாவது பொருள் சம்பாதிச்சு நாம சுகப்படணும் என்ன சிருட்டுத்தனத்துல நுழையலாண்டா. அண்ட் ஹி பிகம்ஸ் டு ஏர்ன் இல்லீகலி. சக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னா, ஆசை வந்தால் மனுஷன் என்ன ஆவார், ஆசையை விட்டால் என்ன ஆவார். இந்த தடவை சுவாமி அனுகிரகம் புரந்தரதாசருடைய சரித்திரத்தில் எடுத்துட்டு போறேன். இனிமே அவர் மாதிரி ஆசைப்பட்ட ஒரு ஜீவன் கிடையாது. ஆசைய ஒழிச்சுட்டு அவர் மாதிரி மகாத்மாவானவனும் கிடையாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்தவர் தாசருவாள். ச ரே க ம ப த நி ச ச நி த ம ம க ரே ச ச ரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரே த ச ரி க ம ரி க ம ப க ம ப த ம ப த நி ப த நி த த நி ர ப நி த ப ம த ப ம க ப ம க ரி ம க ரி த த த ரி த த ரி த ரி த த ரி ரி க க ம ம ரி ரி க ரி ரி க ரி க ரி ரி க க ம ம ப ப க க ம க க ம க க க ம ம ப ப த த ம ம ப ம ம ப ம ப ம ம ப ப த த நி நி ப ப த ப ப த ப த ப ப த த நி நி த த த த நி த த நி சரி இது இல்லைன்னா ஒரு பய கூட சங்கீதத்துல பொழைக்க முடியாது. இசைக்கு இலக்கணம் அமைத்து கொடுத்த மகாத்மா. இசை என்பது பகவானுடைய திருவடிகளை பணிவதற்காக ஏற்பட்டது, தொழில் செய்வதற்கு ஏற்படவில்லை என்று காட்டிக் கொடுத்த மகாத்மா தாசர்வாள். அவரை விட ஆசை நிரம்பின ஒருத்தரை பார்க்க முடியாது. ஒட்டி கீரட்டியாக வட்டி பணம் வாங்கி ஊரான் முதலை கொள்ளை அடிப்பார்.
ஒட்டிக்கீரட்டியாக வட்டி பணம் வாங்கி முதலை கொள்ளையடித்தார். வேதும் ஊதுவத்தி சாமிரணி துப்பம் போட்டி அறிப்பார். உண்ணாமலே சில வழிப்பார். ஒட்டிக்கு ரெட்டியாக வட்டி பணம் வாங்கி ஊரார் முதலை கொள்ளையடிப்பார். வெறும் ஊதுவத்தி சாம்பராணி தூபம் போட்டு எரிப்பார். உண்ணாமலே செலவழிப்பார். இப்படி இந்த கோயம்புத்தூர்ல சென்ட்ரல் ஸ்டுடியோ ஜூபிட்டர் புக்ஸ் வேலைக்காரி ஒரு சினிமா எடுத்தான். அண்ணாதுரை எழுதி அதுல வர பாட்டு இது. என் வயசுல திட்டங்கள் வாழ் தான் பாத்துக்க முடியாது. பாக்கலாம் நம்ம பிறக்கவே இல்லை. அழகான பாட்டு. ஒட்டிக்கு ரெட்டியாக வட்டி பணம் வாங்கி அடிப்பார். வெறும் ஊதுவத்தி சாம்பராணி தூபம் போட்டு எரிப்பார். இவர் பட்டம் பதவி கிரைப்பார். இதுக்கு உதாரணம் ஒண்ணுன்னா தாசர வாழ். அவள் சரித்திரத்தை நாளிலிருந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்து கோஷிக்காதீங்க. ஏன்னா நான் எவ்வளவு நாள் இருப்பேனோ இருக்கிறவரை மூச்சு விடுவரை ட்ரை பண்றேன். முடிஞ்சவரை சொல்றேன், முடிஞ்சவரை நீங்களும் கேளுங்க. மற்றவை நாளை காண்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. கிருஷ்ண ராம கோவிந்த கிருஷ்ண கோவிந்த நாராயணா. கிருஷ்ண கோவிந்த நாராயணா. ராம கோவிந்த நாராயணா. கிருஷ்ண கோவிந்த நாராயணா. ஹரே ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா. ராம கிருஷ்ண கோவிந்த ஜீவனஸ்மரன். ஜய் விக்ன விநாயகமூர்த்தி சாரதா தேவி சக்திவேல் முருகனுக்கு நம பார்வதி பதயே. ஜய் பரசக்தி மாதாகி ஜானகி கந்தஸ்மரணம். சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு ஞானானந்தமூர்த்திகி ஆஞ்சநேயஸ்வாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.